கத்தாமே அவர் முழந்தார்படியிட்டு அப்பா சமூகத்தில் நன்றி என்று சொல்லுவோமா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஸ்தோத்திரப்பா நன்றி நன்றி இந்த புரேவி புயலிலிருந்து எங்களை பாதுகாக்கிறீர் நன்றி இதுவரைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துகிற உம்முடைய தயவுக்காய் இரக்கத்திற்காய் நன்றி ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா மகத்துவமானவரே ஸ்தோத்திரப்பா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உங்களை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா உங்களை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உங்களை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா சகாயரே தயாபரரே ஸ்நேகிதரே சிருஷ்டிகரே சகாயரே சகாயரே தயாபரரே நன்றி 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 உங்களை உயர்த்தி உயர்த்தி ஏ உள்ளம் மகிழுதையா உங்களை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா எங்க இதயம் துள்ளுதையா எங்க இதயம் துள்ளுதையா அப்பா இந்த காலை வேளையில் நாங்கள் எல்லாம் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா உரிமை பாராட்டுகிறோம் அப்பா எங்கள் அப்பா என் தெய்வம் என்று நாங்கள் உரிமை பாராட்டி உம்மை உயர்த்துகிறோம் இந்த காலை நேரத்தில் ராஜாவே பரவலாக இருக்கிற எல்லா புறவி புயலிருந்து அன்பு மக்களை இதுவரைக்கும் காத்து நடத்துகிற உம்முடைய அன்பை நினைத்து நன்றி சொல்லுகிறோம் அப்பா எங்க அருமையான இலங்கை வாழ் மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா இந்த புறவி புயலினால நிறைய பாதிப்புகள் அங்கே ஏற்பட்டிருக்கிறது என்று நாங்கள் செய்தியின் வழியாக தெரிந்து கொண்டோம் இயேசுவின் நாமத்தில் எங்க இலங்கை வாழ் மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா அதிகமான பாதிப்பு உண்டாகாதபடி தகப்பன் ஒவ்வொருவரையும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக அப்பா இன்றும் நாளையும் எங்க தென் மாவட்டங்களுக்கு அதிக கன மழை இருப்பதாக செய்தி கேள்விப்பட்டோம் தூய ஆவியானவர் தாமே
எந்த ஒரு அதிக சேதத்தையும் உண்டாக்காத ஆண்டவரே புரவி புயல் புறப்பட்டு போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் எந்த பாதிப்பும் உண்டாக்காமல் புரவி புயல் புறப்பட்டு போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க வல்ல பிரசனம் இதுவரைக்கும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தி வந்த உம்முடைய பாதைகளை நினைத்து நன்றி சொல்கிறோம். காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க எல்லா துதிகன மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொளி வழியாக உங்களை காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. நம் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். சுத்திலும் நேத்திலிருந்து ஒரே என்ன சொல்றது, மேகம் சூழ்ந்திருக்கிறது, மழை பெய்து கொண்டே இருக்கிறது, காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இந்த தருணத்தில் அப்பாவை நாம் தொடர்ந்து உயர்த்த போகிறோம். நிவர் புயல் அவருடைய பவர்னால போயிருச்சு இல்லைங்களா, அதே போல இந்த புரேவி புயலும் இயேசுவின் நாமத்தில் அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று என்று வாசிக்கிறோமே, அவருடைய அதிகாரத்தினால் எந்த சேதமும் விளைவிக்காமல் இதுவும் புறப்பட்டு போய்விடும் என்பதில் சந்தேகமே இல்லை. சந்தோஷமாய் எங்கள் போராயுதங்கள் ஆவியின் வல்லமையை அரண்களை நிர்மூலமாக்கும் தேவன் தரும் பலனே கிறிஸ்துவுக்குள் வாழ்வதினால் வெற்றி நிச்சயமே என்றும் எழுப்புதல் என் இந்தியா கிறிஸ்டியா என்று பாடி அப்பாவை நாம் சந்தோஷத்தோடு உயர்த்த போகிறோம். நாம் தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு சாத்தானுக்கு எதிராக யுத்தம் செய்கிற யுத்த வீரர்கள் யுத்த வீராங்கனைகள் நீங்களும் நானும் சந்தோஷமாய் நீர் தருகிற பலத்தால் எல்லா இருளையும் நான் கடப்பேன், எல்லா புயலையும் நான் கடப்பேன் என்று சொல்லி சந்தோஷமாய் பாடி ஆண்டவரை நாம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுத்த போகிறோம். போராயுதங்கள் ஆவியின் வல்லமை, எங்கள் போராயுதங்கள் ஆவியின் வல்லமை, அரண்களை நிர்மூலமாகும் தேவன் தரும் பலனை, அரண்களை நிர்மூலமாகும் தேவன் தரும் பலனே. கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனா வெற்றி நிச்சயமே, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனா வெற்றி நிச்சயமே. எங்கும் எழுப்புதல் இந்தியா கிறிஸ்தியா, எங்கும் எழுப்புதல் இந்தியா கிறிஸ்தியா. எங்கள் போராயுதங்கள் ஆவியின் வல்லமையே, எங்கள் போராயுதங்கள் ஆவியின் வல்லமையே, அரண்களை நேர்மூலமாக்கும் தேவன் தரும் பலனே, அரண்களை நிர்மூலமாக்கும் தேவன் தரும் பலனே. தேவனுக்கு எதிரான எல்லா மனித எண்ணங்களை, தேவனுக்கு எதிரான எல்லா மனித எண்ணங்களை கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் கீழ்படுத்தி ஜெயம் எடுப்போம். கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் கீழ்படுத்தி ஜெயம் எடுப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வதா, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனா வெற்றி நிச்சயமே, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனா வெற்றி நிச்சயமே.
எழுப்புதல் இந்தியா கிறிஸ்தியா எங்கும் எழுப்புதல் இந்தியா கிறிஸ்தியா கிறிஸ்துவின் திருவசனம் ஆவியின் பட்டயமே கிறிஸ்துவின் திருவசனம் ஆவியின் பட்டயமே அனுதினம் அறிக்கை செய்து அலகையை துரத்திடுவோம் அனுதினம் அறிக்கை செய்து அலகையை துரத்திடுவோம் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனா வெற்றி நிச்சயமே கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனால் வெற்றி நிச்சயமே எங்கும் எழுப்புதல் இந்தியா கிறிஸ்தியா எங்கும் எழுப்புதல் இந்தியா கிறிஸ்தியா நற்செய்தி முழங்குவதே நமது மிதியடிகள் நற்செய்தி முழங்குவதே நமது மிதியடிகள் ஆத்தும பாரத்தினா நாம் அறிவிப்போம் சுவிசேஷம் ஆத்தும பாரத்தினா அறிவிப்போம் சுவிசேஷம் வாழ்வதனா வெற்றி நிச்சயமே கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனா வெற்றி நிச்சயமே எங்கும் எழுப்புதல் இந்தியா கிறிஸ்தியா எங்கும் எழுப்புதல் இந்தியா கிறிஸ்தியா சத்தியம் இடைக்கச்சை நீதி மார்க்கவசம் சத்தியம் இடைக்கச்சை நீதி மார்க்கவசம் ரட்சிப்பின் நிச்சயமே நிரந்தர தலைக்கவசம் ரட்சிப்பின் நிச்சயமே நிரந்தர தலைக்கவசம் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனா வெற்றி நிச்சயமே கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனா வெற்றி நிச்சயமே எங்கும் எழுப்புதல் இந்தியா கிறிஸ்தியா எங்கும் எழுப்புதல் இந்தியா கிறிஸ்தியா விசுவாச வார்த்தைகள் தான் காக்கும் நம் கேடகம் விசுவாச வார்த்தைகள் தான் காக்கும் நம் கேடகம் தீயவன் நீ கனைகள் அவிழ்த்து ஜெயம் எடுப்போம் தீயவன் தீக்கனைகள் அவித்து ஜெயம் எடுப்போம் எங்கள் போராயுதங்கள் ஆவியின் வல்லமை எங்கள் போராயுதங்கள் ஆவியின் வல்லமை அறங்களை நிர்மூலமாக தேவன் தரும் பலனே அறங்களை நிர்மூலமாக தேவன் தரும் பலனே கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனா வெற்றி நிச்சயமே கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனா வெற்றி நிச்சயமே எங்கும் எழுப்புதல் இந்தியா
கிறிஸ்தியா எங்கும் எழுப்புதல் இந்தியா கிறிஸ்தியா அப்படியே நான் முடிந்தால் எழுப்பி நின்று அப்பாவை பார்த்து கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனால் வெற்றி நிச்சயமே கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனால் வெற்றி நிச்சயமே எங்கும் எழுப்புதல் இந்தியா கிறிஸ்தியா எங்கும் எழுப்புதல் இந்தியா கிறிஸ்தியா எங்கள் போராயுதங்கள் ஆவியின் வல்லமை எங்கள் போராயுதம் எங்கள் போராயுதங்கள் ஆவியின் வல்லமை அரண்களை நேர்மூலமா தேவன் தரும் பலனே அரண்களை நேர்மூலமா தேவன் தரும் பலனே அரண்களை நிர்மூலமாக்கும் தேவன் தரும் பலனே தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறாரு கோலியாத்து அப்படியே மார்க்கவசமும் பட்டயமும் கேடகமும் வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்களே தாவீதோ சிவந்த மேனி உள்ளவன் கவனையும் கையில் கல்லையும் கையில் எடுத்துக்கிட்டு போகிறான் அவன் கேட்குறான் தடியோடு வருவதற்கு நான் என்ன நாயாடா என்னை ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டேங்கிறியே அப்படின்னா அவன் பிரஸ் பிளேட்லாம் போட்டிருக்கிறான் ஆனால் இவனோ விசுவாச வார்த்தைகள் தான் இவனை காக்கும் கேடகமாக இருந்தது நம்மை சுற்றி 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க அதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கோலியாத்து கேடகத்தை வச்சிருக்கிறான் பட்டயத்தை வச்சிருக்கிறான் ஷூ போட்டிருக்கிறான் ஈட்டியை வச்சிருக்கிறான் இதை பத்தி பேசாம தாவீது சொல்றார் நீயோ ஈட்டியோடும் கேடகத்தோடும் என் அண்டை நெருங்கி வருகிறாய் நானோ ஜீவனுள்ள தேவன் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல வருகிறேன் என்று சொல்லி விசுவாச அறிக்கையிட்டு வந்தான் பாருங்களேன் அதுதான் அவனுக்கு கேடகமாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலையும் தீயவனினுடைய தீக்கனைகளை அவிழ்த்து ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் வாயிருக்குன்னு சொல்லி படப்பட பட பட படன்னு யோசிக்காம பேசுறாம நினைச்சதையெல்லாம் பேசுறாம நிதானித்து அவர் சமூகத்தில் தியானித்து பேசுங்கள் என்று வசனம் சொல்கிறது அதனால் அவர் நமக்கு ஜெயம் தருகிற ஆண்டவர் நான் கிறிஸ்துவுக்குள் ஜெயம் பெற்றவன் நான் இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக அவருடைய மாஸ்டர் பீஸே நான் தான் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதால் ஒவ்வொரு நாளும் எனக்கு வெற்றி உண்டு நான் தோல்வி அடையவே மாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரோடு பழகி 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 விசுவாச அறிக்கையிடும்போது நிச்சயமாக சொல்லுகிறோம் எல்லா தீயவனின் தீக்கனைகளை அவிழ்த்து ஜெயம் எடுக்கத்தக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போதுமான தெய்வமாக இருக்கிறார் ஆமென் இதே தாவீது பத்சேபாளுக்கு அடுத்த விஷயத்துல தவறு பண்ணி ஆண்டவருடைய சத்தத்தையே கேட்க முடியாமல் போன போது மனம் கசிந்து அழுகிறார் அப்பா என்னுடைய என் மேல ஒவ்வொரு நாளும் நீங்க தங்கியிருங்க ரட்சண்யம் என்னும் அந்த சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்துருங்கப்பா நான் கேட்காம போனது உண்மைதான் ஆனா நான் தான் தீர்க்கதரிசியின் வழியாக என்னோடு பேசினீரே நான் இனியும் உம்மை கேட்பேன் நீங்க பேசிடுங்கப்பா நீங்க பேசிய நான் கேட்காம போயிட்டேன் அதனால பேசாம நிறுத்திக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்ததின் விளைவுதான் சங்கீதம் 51 காலை நேரத்துல அண்ணன் ஜான் சாம் ஜாய்சன் அவர்கள் இயற்றிய பாடல் நேற்று ராத்திரியிலிருந்து என் மனசுல அப்படியே ரீங்கார இட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்பாவை பார்த்து இனியும் உம்மை கேட்பேன் நீங்க சொல்வதை நான் செய்வேன் என் கூட பேசுங்கப்பா பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா
அது ஒரு உள்ள குமுறல்ல தாவீதுக்கு. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி அவரை தாவீது இஸ்ரவேலுக்கே குலவிளக்காய் மாற்றினவர். இந்த காலை நேரத்துல அப்பாவை பார்த்து இனியும் உம்மை கேட்பேன், நீங்க சொல்வதை நான் செய்வேன், என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, இனியும் உம்மை கேட்பேன், நீங்க சொல்வதை நான் செய்வேன், என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, நீங்க பேசாவிட்டா உடைந்து போவே, ஒரு குலைந்து போவே, நீங்க பேசாவிட்டால் நான் உடைந்து போவே, ஒரு குலைந்து போவே, என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, இனியும் உம்மை கேட்பேன், நீங்க சொல்வதை நான் செய்வேன், எங்கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, உம்மை கேட்பேன், நீங்க சொல்வதை நான் செய்வேன், என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, நீங்க பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவே, தள்ளாடி போவே, நீங்க பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவே, தள்ளாடி போவே, எங்கூட பேசுங்கப்பா, அவர் பேசுகிற தெய்வம், பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, எங்கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, இனியும் உம்மை கேட்பேன், நீங்க சொல்வதை நான் செய்வேன், என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, இனியும் உம்மை கேட்பேன், சொல்வதை நான் செய்வேன், கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, என் கண்மலையும் மின்பருமான கத்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும், என் கண்மலையும் மின்பருமான கத்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும், வாயின் வார்த்தையினால் எச்சரிக்கப்படுகின்றேன், வாயின் வார்த்தையினால் நான் எச்சரிக்கப்படுகின்றேன், என் கண்மலையும் மின்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும், வாயின் வார்த்தையினால் நான் எச்சரிக்கப்படுகின்றேன், வாயின் சொற்களினால் நான் எச்சரிக்கப்படுகின்றேன், கை கொண்டு வாழ்வதனால் மிகுந்த பலனுண்டு, அதை கை கொண்டு வாழ்வதனால் மிகுந்த பலனுண்டு,
अच्छे उच्च पार्ते
வாழ்வை நான் வெறுத்தே உடைத்தி உருவாக்கினி செட்டித்தே சீர்படுத்தினி உடமிட்டி புதிதாக்கினே பெரித்தே பிரியாதிருந்தி மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தே பாதாள குழியில் நான் கிடந்தே பாவத்தின் பாரத்தை சுமந்தே இயேசுவில்லா வாழ்வை நான் பெறுத்தே உடைத்தே உருவாக்கினி பிரித்தே பிரியாதிருந்தீர் செட்சித்தீ சீர்படுத்தினே உடமிட்டே புதிதாக்கினே எனக்கு யாருண்டு கலந்தின நேரத்தில் உங்கரம் எங்களை நடத்தியதே எங்களை நடத்தியதே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் எங்களை நடத்தியதே அப்பா எங்களுக்கு யார் உண்டு என்று நாங்கள் கலங்கும் போது உம்முடைய கரம்தான் எங்களை இதுவரைக்கும் நடத்தினதப்பா உங்க கரம்தான் எங்களை இதுவரைக்கும் நடத்தினது அந்த கரம் அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா நாங்க எண்ணி முடியா அதிசயம்
செய்பவரே நாங்கள் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே நாங்கள் போகும் பாதைகளை அறிந்தவரே உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே நாங்கள் போகும் பாதைகளை அறிந்தவரே உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே என்னை நினைத்தது ஒரு நாளும் நடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே என்னை நினைத்தது ஒரு நாளும் நடைபடாதையா மீட்பரே நீங்க உயிரோடு இருப்பவர் மீட்பரே நீங்க உயிரோடு இருப்பவர் இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை எங்க கண்கள் நானே அந்நாளில் காணுமே இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை எங்க கண்கள் நானே அந்நாளில் காணுமே எப்போது வருவீரையா எனதுள்ளம் நீங்குதையா எப்போது வருவீரையா எனதுள்ளம் ஏங்குதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே என்னை நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா நீங்க நினைச்சது ஒரு நாளும் தடைபடாதையா நீங்க நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா என்ப பிரசனத்திலிருந்து உங்கள் வார்த்தை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம் அப்பா தொடர்ந்து நடத்துங்க உங்கள் நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதா எல்லாரும் அமர்ந்து கொள்வோம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீங்க நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஆமாம் புயலின் கரையை கடக்கிற புயல் கரையை கடக்கிற நேரத்தில் புயலின் நடுவில் நின்று பேச ஆண்டவர் என்ன செய்கிறார் உதவி செய்கிறார் இப்போதான் கடந்துகிட்டு இருக்காமா கடந்துகிட்டு அப்படியே போயிட்டு கடந்துகிட்டு இருக்கா நாளைக்கு தான் இன்னிலிருந்து அதனாலும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை சிலர் விசாரித்தீர்கள் நாங்கள் எல்லாம் சேஃபாக இருக்கோம் ஆண்டவர் கிருபையில் தேங்க்யூ இந்த சின்ன தீவை ஆண்டவர் சுனாமியிலிருந்து பாதுகாத்தார் அதே போல் இந்த நாட்களில் இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாவற்றிற்கும் நடுவில் அவருடைய காரியங்கள் எதுவும் தடையில்லாமல் நடத்துகிற இந்த ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் ஆமென் ஆமென் ஸோ நல்ல மழை அவ்வளோதான் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாத அளவு மழையை கொடுக்குற இந்த புயலுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படி தான் நாங்கள் ஜெபம் பண்ணோம் மழையை மட்டும் கொடுத்துட்டு போயிருட்டேன் ஆண்டவர் அதிகமான
சேதங்கள் எதுவும் இல்லாத விதத்தில் காத்து கொள்ளுங்க. போன புயலையும் அப்படி தான் ஆண்டவர் எந்த உயிர் சேதமும் இல்லாத அளவுக்கு பாதுகாத்து கொண்டார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். Thank you Jesus. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீங்க நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீங்க நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீங்க நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. கொலோசியருக்கு பவுல் எழுதிய நிருபம் 2:6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளில் எங்களுக்கு நீங்கள் தருகிற இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற பொழுது எங்கள் இருதயம் உமக்குள்ளே அனல் கொள்ளுவதாக. உமக்குள்ளே நாங்கள் அடைகிற உயிர்மீச்சி தான் மண்ணோடு ஒட்டி இருக்கிற எங்களுடைய ஆத்மாவை விடுவிக்க ஆண்டவரே, மண்ணோடு ஒட்டி இருக்கிற எங்கள் ஆத்மாவை விடுவிக்கிற ஒரே ஒரு ஆற்றல் எங்களுக்குள்ளே உண்டாகிற அந்த வசன உயிர்மீச்சிக்கு மட்டுமே உண்டு. இதை நாங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ முறை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் இந்த கால நேரத்துலையும். ஆண்டவரே, மற்றொரு விசை அந்த அனுபவத்தை எங்களுக்கு அருளி செய்யும்படி எங்கள் மத்தியில் நீங்கள் பிரசன்னமாகி இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள் நான் வேர் கொண்டேன். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள் நான் பேர் கொண்டேன். அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான், அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான். அசைவதில்லை தளர்வதும் இல்லை, அசைவதில்லை தளர்வதும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வளர்ற காரியம் தளர்வடைவதே இல்லை. ஆமென். ஏன் அது தளர்றது இல்லைன்னா அது வளருது. எப்பெல்லாம் நமக்குள்ள ஒரு தளர்வு காணப்படுதோ அது என்ன சொல்லுது, நீ இன்னும் என்ன செய்யல, இன்னைக்கு நீ வளரல, இன்னைக்கு வளராததுனாலதான் இவ்வளவு தளர்வு, மனத்தளர்வு, மனத்தளர்வு, மனத்தளர்வு. இந்த வசனத்துல ரெண்டு காரியங்களை பவுல் ஓமையா சொல்றார். ஒன்னு, அவருக்குள்ள நாம வேறு கொள்ளுகிற ஒரு அனுபவம். ரெண்டாவது, அவர் மேலே நாம் கட்டப்படுகிற அனுபவம். ஸோ வேறு கொள்கிற அனுபவம் இருந்தால் அங்கே நிச்சயமாக ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆமென், ஆமென். கீழே ஒரு அசிவாரம் இருந்து நாம் மேலே ஒரு காரியத்தை கட்டி எழுப்புறப்ப அந்த கட்டடம் அசைவதில்லை. ஆமென், ஆமென். அசிவாரம் இருந்தால் அசைவதில்லை, வளர்ச்சி இருந்தா தளர்ச்சி இல்லை. ஆமென், ஆமென். இந்த ரெண்டு காரியங்களில் நாம் இன்னைக்கு குறிப்பிட்டு தியானிக்க போகிறது அந்த வேர் கொள்ளுகிற அந்த அனுபவத்தை குறித்து மாத்திரம் உங்களோட பேசும்படி ஆவியானவர் காலையில் சில விசேஷங்களை என்னோடு பேசினார். கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டு வளர்கிற அனுபவம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிர் நாடி. ஆமென். இந்த வேர் கொண்டு நாம் வளர்கிற அனுபவம் இருந்தால் தான் கிறிஸ்துவுக்குள்ள நாம் விளையவே முடியும். ஆமென், ஆமென். இல்லைன்னா சத்துரு நம்மளை வளைச்சிருவான். எஸ்.
அப்போ இந்த காரியங்களை குறித்து நான் தியானிக்கிறப்போ ஆண்டவர் சொன்னார், சிலருக்குள்ளே காணப்படுறது ஆழமான புண்கள், டீப் மூன்ஸ், டீப் மூன்ஸ், ஆழமான புண்கள், புண்கள். சிலருக்குள்ளே காணப்படுறது ஆழமான வேர்கள், தே ஆர் டீப்லி ரூட்டட் இன் கிரைஸ்ட். ஸோ ரெண்டு விதமான கேட்டகரி, ஒன்று இதுவாக இருக்கணும் அல்லது அதுவாக இருக்கும், அதுவாக இருக்கணும். ஆழமான புண்கள், புண்கள், ஆழமான வேர்கள், வேர்கள், டீப்லி வூண்டட் ஆர் டீப்லி ரூட்டட் இன் கிரைஸ்ட். இந்த ஆழமான புண்கள்னு நாம் எதை சொல்கிறோன்னா, இந்த புறையோடி போன ஒரு புண்ணு, என்ன புண்ணு, புறையோடி, புறையோடி போன புண்ணு, ஆங்கிலத்தில் ஃபெஸ்டரிங் ஊன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபெஸ்டரிங் ஊன்ஸ், புறையோடி போன புண்ணு. அப்படின்னா அதில் சலம் வச்சு சீல் பிடிச்சி அந்த மாதிரி நிலைமையில் உள்ள அந்த புண்களை, அந்த காயங்களை தான் ஃபெஸ்டரிங் ஊன்ஸ்ன்னு சொல்லுவோம், ஃபெஸ்டர்டு. ஆனால் இதுக்கு நேர் ஆப்போசிட், ஆழமாய் நமக்குள்ள ஊடுருவுகிற கிறிஸ்துவின் வேர்கள், ஆமென் சொல்லுங்க, ஆமென். அதாவது டீப்லி பெனிட்ரேட்டட் ரூட்ஸ், டீப்லி பெனிட்ரேட்டட் ரூட்ஸ், ஆழமா நமக்குள்ள ஊடுருவி இருக்கிற வேர்கள். இங்கே பவுல் சொல்றது அதான் சொல்றார், நீ கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும், வேர் கொண்டவர்களாய், அவருக்குள்ள வேர் கொள்ளுகிற அனுபவம். கிறிஸ்தன் நமக்குள்ள எப்படி ஊடுருவ விரும்புகிறார் சொல்லுங்க, ஆழமா, ஆழமாக. He wants to penetrate us deeply. சும்மா மேலோட்டமா இல்ல, நல்ல ஆழமா உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் நம்முடைய அருமை இரட்சகர் ஊடுருவ விரும்புகிறார். எஸ், அதை குறித்து நாம் பிற்பகுதியில் நாம் தியானிக்கலாம். முதலாவது நம்முடைய இஷ்யூ, நம்முடைய ப்ராப்ளம் என்னங்கிறத குறித்து கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த புறையோடி போன புண்ணு, அது ஏதோ ரெண்டு நாள் மூணு நாள் பிரச்சனை இல்லை, வருஷக்கணக்கான ஒரு மன போராட்டம். இந்த புறையோடி போன புண்களோட நாள்பட்ட ஒரு போராட்டம் நம்ம அநேகருக்கு உண்டு. இதெல்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் காரியத்தை குறித்து இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் பேசல, ஒரு வருஷக்கணக்கான ஒரு ஸ்ட்ரகிள் இது. ஏதோ ஒரு மன காயத்தோட ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டம் நமக்கு உண்டு. எந்த அளவு அந்த போராட்டத்தை குறித்து நமக்கு ஒரு விரக்தி அப்படின்னா, நான் மாண்டு போயிருந்தா கூட ரொம்ப நல்லா இருக்குமே என்பது போல நீங்களும் நானும் சில சமயங்களில் நினைக்கத்தக்க அளவுக்கு இந்த போராட்டம் நீண்டது, ரொம்ப நாள் போராட்டம். எதுக்கடா இத்தனை வருஷமா இந்த காயத்தோட போராடுறதுக்கு, பேசாம செத்து தொலைஞ்சிருந்தா நல்லா இருக்குமேன்னு சில சமயங்களில் மனசில் ஒரு விரக்தி எழத்தக்க விதத்தில் இந்த 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 மன புண்ணுக்கு ஒரு நீண்ட ஒரு நெடிய ஒரு காலம் உண்டு. அந்த நீண்ட போராட்டம் இன்னும் நமக்குள்ள முடிவுக்கு என்ன செய்யல, வரவே இல்லை, வரல. ஒவ்வொரு நாளும் இந்த மன காயத்தோட நான் போராட வேண்டியது இருக்கு. ஐ ஹாவ் டு ஃபேஸ் இட். நான் விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் சரி, அதை நான் நிச்சயமா இன்னைக்கு காலையில இன்னை இந்த நாள்ல அதை நான் வந்து என்ன செஞ்சதும் ஆக வேண்டி இருக்கு, எதிர்கொண்டு அதனோட போராட வேண்டி இருக்கு. வருஷ கணக்கா இந்த மன காயத்தோட, இந்த மன புண்ணோட நான் போராடிட்டு இருக்கிறேன்.
ஏன் ஒரு ஒரு மனப்புண்ணோட நாம போராடுறோம்னா அது இன்னும் ஆறலங்கிறதுனால தான் அதோடு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு. எஸ் ஒரு ஆறிப்போன ஒரு புண்ணோட ஆறிப்போன ஒரு காயத்தோட எந்த மனுஷனும் போராடுறது இல்லை. ஆனா எந்த ஒரு மன புண் இன்னும் ஆறாம இருக்கோ அதுல ஒரு வலி இருந்துட்டே இருக்கு. அதுல இருந்து ஒரு 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 என்ன வடியுது, சீல் வடியுது, சலம் வடியுது, ரணமா இருக்கு, ஃபெஸ்டரிங் ஊண்டா இருக்கு. அதை நான் எவ்வளோ விதத்தில் போராடி அதை ஆற்றிக்கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த காயத்தை ஆற்றிக்கொள்றதுக்கு நான் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன். தியானம் பண்ணி பார்க்குறேன், மறுமலர்ச்சி மையத்துக்கு போய் பார்க்குறேன், மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிற மனோதத்துவ நிபுணர்கிட்ட போய் பார்க்குறேன், ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சில சில முயற்சிகளில் ஈடுபட்டு பார்க்குறேன். என்ன பண்ணினாலும் எனக்கு இதில் ஒரு விடுதலை என்ன செய்யலை, கிடைக்கல. என் புண்ணு இன்னும் புண்ணாகவே இருக்குன்னு சொல்ல போனால் ரொம்ப மோசமாயிருச்சு. எஸ் இதோட நான் வந்து ரொம்ப வருஷக்கணக்காக நான் போராடிட்டு இருக்கிறேன். ஏன், வை தி ஸ்ட்ரகிள், ஏன்னா அந்த புண்ணு எனக்குள்ள இன்னும் என்ன செய்யலை, ஆறலை. இப்போ வருஷ கணக்காக ஒரு புண்ணு ஆறாம இருக்குன்னா அதனுடைய அடுத்த சிம்டம் என்னன்னா ஒரு பேட் ஸ்மெல் அதுல இருந்து வர ஆரம்பிச்சிடும், அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும், ரோட்டன் ஸ்மெல். புண்ணா இருந்துச்சு, அது ரணமாச்சு, புறையோடிச்சு, வருஷ கணக்காச்சு. அந்த காயத்தை என்னால் ஆற்றிக்கொள்ள முடியாத ஒரு நிர்பந்த நிலைமையில நான் இருக்கிறதுனால இப்போ நான் என்னோட பொசிஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா என்னோட புண்ணிலிருந்து இப்போ ஒரு ஒரு அருவருக்கத்தக்க மோசமான ஒரு அழுகி போன ஒரு நாற்றம் அதுலேருந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. எஸ் இந்த புறையோடி போன ஒரு புண்ணிலிருந்து நாற்றம் எழுவதை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. No one has the power to avoid that bad smell. அந்த அழுகி நாற்றம் எடுக்கிற அந்த அருவருப்பான காரியத்தை நம்மளால தவிர்க்கவே முடியாது. விரும்பின ஒரு புண்ணுல இருந்து யாருக்கும் நாற்றம் வர வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு அடிபட்டுச்சு, ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் எனக்கு ஒரு புண்ணு இருக்கு, அல்லது பத்து நாளே ஒரு புண்ணு இருக்கு, அதுல இருந்து எந்த ஒரு அருவருப்பான ஒரு நாற்றமா எழுவதற்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. இந்த புறையோடி போன ஒரு புண்ணு, ஃபெஸ்டட் வூன்ஸ், புறையோடி போன ஒரு புண்ணு, அந்த புறையோடி போன ஒரு புண்ணுல இருந்து தான் எது எடுக்குது, நாற்றம். அது அது வந்து வருஷ கணக்கா அந்த 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 காயத்தோட அந்த புண்ணோட எனக்கு ஒரு போராட்டம் இருக்கு. அப்ப என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல எனக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னா அதை யாருக்கும் தெரியாம நான் என்ன செய்ய முடியும், ஏதாவது கவர் பண்ணி ஐ கேன் ஹைட் இட். அது ஹீல் ஆகலை, அது குணமடையல, ஆனா அதை நான் பிறருக்கு தெரியாம நான் என்ன செய்யறேன், நான் ஹைட் பண்றேன், ஹைட் பண்றேன். ஆனா புறையோடி போன ஒரு புண்ணு அது எங்க இருந்தாலும் சரி, அதை கட்டு போட்டோ அல்லது வேற ஏதாவது காரியங்களை செஞ்சோ, யூ கேனாட் ஹைட் தட் ஓன். அதை உங்களால் பிறரிடமிருந்து மறைக்கவே முடியாது. ஏன் மறைக்க முடியாதுன்னு சொன்னால், நீங்கள் மறைச்சாலும் அதிலிருந்து எழுகிற ஒரு ஒரு மோசமான ஒரு நாற்றம் நமக்குள்ள அந்த மாதிரி ஒரு புண்ணு இருக்குங்கிறத நாலு பேருக்கு என்ன செஞ்சிடும், காட்டி கொடுத்தோம். ஐ திங்க் நாகமான் கூட அப்படி தான் போராடி இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்படி நாகமானுக்கு இருந்தது என்னது, வருஷக்கணக்கான புண்கள் அழுகி உடம்பெல்லாம் ஒரு நாற்றம் எடுக்கக்கூடிய விதத்தில் புறையோடி போன புண்கள். சரீரத்தில் எப்படி புறையோடி போன ஒரு புண்ணிலிருந்து எழுகிற நாற்றத்தை நம்மளால் பிறருக்கு மறைக்க முடியாதோ, அதே போல் வருஷ கணக்காக என் மனசில் புறையோடி போய் ஆறாது இருக்கிற ஒரு ரணம், அதை யாருக்கும் தெரியாமல் என்னால் மறைக்க முடியாது. அதிலிருந்து எழுகிற ஒரு பேட் ஸ்மெல்லு, ஒரு நாற்றம்,
நான் ஒரு ஆராத புரையோடி போன ஒரு காயத்தோட இன்னும் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதை வெட்ட வெளிச்சமாக்கிறோம். நல்லா தான் பேசிட்டு இருப்போம் பாருங்க, திடீர்னு ஒரு வார்த்தை அந்த பழைய ரணத்திலிருந்து அப்படி வெளியில வந்துட்டு போகும். எந்த ரணத்திலிருந்து? பழைய ரணத்திலிருந்து. பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காயமா இருக்கும், அதை வந்து அது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. ஃப்ரெஷ்ஷுங்கிறத விட அது இன்னும் ஆறாம தான் இருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 20 வருஷம் பிரச்சனை, 25 வருஷம் பிரச்சனை, நாமலாக பேசிட்டு இருக்கிறப்ப அந்த 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 காரியம் ஒரு இடைச்சொருகலாக சரன்னு கான்வர்சேஷனில் வந்து விடும். அப்போ அதில் நாம் எதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது இந்த புண்ணு இன்னும் ஆறலை, அது இன்னும் எப்படி தான் இருக்குது, ரணமாக சீலோட நாற்றம் எடுக்கிற அழுகி போன நிலைமையில் இன்னும் ஆறாத ஒரு புண்ணாக இருக்கு. எஸ், அதை நீங்கள் எப்படி நல்லா அந்த நாற்றம்தான்றது எப்படி தெரியும்னா, அந்த டாபிக் எடுத்தாலே பேசுகிறவங்களுக்குள்ள ஒரு ஒரு சீற்றம் வந்துட்டு போகும். என்ன வந்துட்டு போகும்? சீற்றம். எப்ப பேசினாலும் அந்த டாபிக் பேசினாலே அந்த சீற்றம் ரிலீஸ் ஆகுறத அவர்களால என்ன செய்ய முடியாது, தவிர்க்கவே முடியாது. தங்களை கண்ட்ரோல் பண்ணணும் தான் நினைப்பாங்க. இல்ல, இந்த நேரத்துல நான் வந்து என் கண்ட்ரோல் என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாது. இந்த நேரத்துல நான் மனம் பதறி அதை நான் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இந்த நேரத்துல நான் மெச்சூர்டா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாம என்னதான் ட்ரை பண்ணாலும் நம்ம முயற்சிகளை மீறி அந்த சீற்றம் சரன்னு வந்துட்டு போயிடும். இந்த சீற்றத்துக்கு பேர் தான் நான் நாற்றம்னு சொல்றேன். பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உண்டாக்குன ஒரு வேதனை, ஒரு ஏமாற்றம், ஒரு சஞ்சலம், ஒரு சங்கடம், இத்தனை ஆண்டுகளாகியும் இன்னும் அந்த வேதனை, அந்த ரணம், அந்த வலி இன்னும் ஆறாம, அது எப்பொழுதெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஒரு கோபம், அப்பெல்லாம் ஒரு ஆத்திரம், அப்பெல்லாம் ஒரு எரிச்சல், உங்களே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு மன உளைச்சல், இந்த காரியங்கள் அதனுடைய விளைவா சம்பந்தப்பட்ட நபர்களை பார்க்கிற பொழுது உங்க மனசுல எழுகிற ஒரு சீற்றம், உங்க வார்த்தையில வெளிப்படுகிற ஆக்ரோஷம், இது எல்லாம் எதை குறிக்குதுன்னா, உங்க காயம், உங்க புண்ணு, புறையோடி போன ஒரு புண்ணு, அந்த ரணம் உங்களுக்கு இல்லைன்னு நீங்க வெளியில சொல்லிக்கிட்டாலும் அப்பப்ப உங்க வாயிலிருந்து வருகிற அந்த ஒரு சீற்றம், உங்க புண்ணுல இருந்து வருகிற நாற்றத்தை நீங்க யாருக்கும் மறைக்க முடியாத விதத்துல அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டிடு. Yes. And this is your problem. இதான் இஷ்யூ. இப்ப புறையோடி போன ஒரு புண்ணிலிருந்து வருகிற ஒரு நாற்றத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது, மறைக்கவே முடியாது. அதுல இருந்து வருகிற நாற்றம், இந்த சீற்றம் தான் மற்றவங்களுக்கு என்னவா தெரியுது, நாற்றம். டே, இன்னும் அந்த காயம் இந்த பயலுக்கு என்ன செய்யல, ஆறவே இல்லை, ஆறல. எத்தனை வருஷத்துக்கு அதை இன்னும் ஃப்ரெஷ்ஷாவே பேசுறான் பாரு, என்னமோ இப்பதான் நடந்த மாதிரி குதிக்கிறான் பாரு, இப்பதான் அந்த காயம் உண்டான மாதிரி வழியில துடியா துடிக்கிற மாதிரி என்ன செய்யறான் பாரு, துடிக்கிறான் பாரு. Deeply wounded. ஆழமான காயம், புறையோடி போன ஒரு காயம். Yes. சலமும் சீலும் வடிஞ்சிட்டே இருக்கு. உங்களால் அந்த அந்த காயத்தை ஆற்றுக்கொள்ள முடியல, ஆற்றுக்கொள்ள முடியலங்கிறத விட அந்த காயத்திலிருந்து எழுகிற நாற்றம் அப்பப்போ உங்க பேச்சில் ஒரு சீற்றமா ரிலீஸ் ஆகுது. ஏண்டா இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சஞ்சலமோ ஒரு சங்கடமோ உங்களுக்கு எழுகிற பொழுதெல்லாம் இதுக்கு பேசாம செத்து தொலைஞ்சா நல்லா இருக்குமேங்கிற ஒரு விரக்தி அப்பப்போ உங்க மைண்ட்ல வந்துட்டு என்ன செய்யுது, you are deeply wounded. இதை எப்படி நாம் ஓவர்கம் பண்ணுறது இல்லை, இதிலிருந்து நாம் எப்படி குணமடைகிறது,
எஸ் அதான் கேள்வி இப்ப இந்த இந்த புண்ணை எப்படி நான் ஓவர் கம் பண்றது அது என்ன பலவீனமா ஓவர் கம் பண்றதுக்கு அது பலவீனம் இல்லை மேற்கொள்றதுக்கு அது ஆற்றப்பட வேண்டிய ஒரு நாள்பட்ட புண்ணு நாள்பட்ட ஒரு புண்ணு எஸ் இங்கதான் இதை செய்யறதுக்கு நமக்கு ஆண்டர் வச்சிருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் அவருக்குள்ள வேர் கொள்றது அவருக்குள்ள வேர் கொள்றது சிலர் ஆழமான காயங்களோட போராடுறாங்க சிலர் கிறிஸ்துவோட உறவாடி உறவாடி அவருக்குள்ள ஆழமா வேர் கொள்றாங்க மனுஷர்களோடு போராடினா நமக்கு உண்டாகிறது காயம் கிறிஸ்துவோடு உறவாடினா நமக்கு உண்டாவது அவருக்குள்ள வேர் கொள்ளுகிற அனுபவம் ஆமென் மனுஷுக்குள்ள ஆழமான காயங்கள் ஏராளம் உண்டு ஆனா அந்த மனுஷுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள ஆழமா வேர் கொள்ற அனுபவம் இருக்கா ஆழமான காயம் ஆறாத புண்ணு ஆறாத ரணம் இந்த மாதிரி நிறைய காரியத்தை குறித்து நாம் பேசுகிறோம் ஆனால் ஆண்டவர் இந்த கால நேரத்தில் நம்மிடத்தில் ஒரு கேள்வியை கேட்குறாரு ஆழமான காயம் இருக்குன்னு சொல்றீங்க என்னோடவா உனக்கு காயன்னு கேட்குற என்னோட காயப்பட்டியோ என்னோட ஞாபகமான பட்டியோ என்னோட ஒரு பெரிய அநியாயம் உனக்கு நடந்துருச்சோ என்னோட பெரிய அநீதியை நீ ஃபேஸ் பண்றியோ ஆழமான காயம் ஆழமான காயம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அதான் ப்ராப்ளம் அதை மேற்கொள்ள முடியல அதை ஆற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறப்ப அதுக்கு என்ன தீர்வுங்கிறது இப்ப நமக்கு அவசியம் ஒழிய அந்த ஆழமான புண்களை குறித்து பேசுறதுனால நமக்கு ஒரு சுகமும் உண்டாக போறது இல்லை இல்லை நாற்றம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இப்ப நமக்குள்ள புறையோடி போயிருக்கிற நீண்டகால புண்களை ஆற்றுக்கொள்ள என்ன வழி கிறிஸ்துவோடு உறவாடி உறவாடி அவருக்குள்ள ஆழமா நீங்களை நானும் வேர் கொள்கிற அனுபவத்தின் மூலம் எப்பேற்பட்ட வருஷக்கணக்கான மன புண்களை நம்மளால ஆற்றுக்கொள்ள முடியும் we can heal our wounds we can heal கிறிஸ்துவோடு ஆழமா வேர் கொள்ளுகிற அனுபவம் இருக்கிறதுனால தான் நம்மளால நாள்பட்ட புண்களை ஆற்றுக்கொள்ள முடிகிறது எஸ் கிறிஸ்துவனுடைய வேர்கள் நமக்குள்ள ஆழமா ஊடுருவுறப்ப நமக்குள்ள காணப்படுகிற எப்பேற்பட்ட நாள்பட்ட காயத்தை அது என்ன செஞ்சிடும் ஆத்திரம் எஸ் ஒரு ஆமென் சொல்லு ஆமென் யோசேப்பு தன்னை காயப்படுத்தி தன்னை குழியில போட்டு தன்னோட வாழ்க்கையை நாசப்படுத்தின தன்னுடைய சகோதரர்களை மறுபடியும் கண்டு அவரிடத்துல பேசும்படியான ஒரு சூழல் வந்த நாட்கள்ல அவரிடத்துல அவர்களின் நிமித்தம் தன்னுக்கு உண்டான ஆழமான காயங்களை குறித்து பேசினாரா இல்லவே இல்லை அதை நினைச்சு அவங்க வருத்தப்பட்டு கூடாதுங்கிற அளவுக்கு இவர் வார்த்தைகளை கவனமா உபயோகிச்சார் ஆக்சுவலா இவர் தான் வருத்தப்பட்டிருக்கணும் ஆனா அவரு ஏய் அதை நினைச்சு நீங்க யார் என்ன செய்யாதீங்கப்பா கலங்காதீங்கப்பா சஞ்சலப்படாதீங்கப்பா அது உங்களுக்கு மன ஒரு வெசனமும் வேண்டாம்ப்பா ஆதியாகமத்தின் புத்தகத்துல 45:5 வாசிக்கலாம் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே
அனுப்பினார் அதனால் நீங்கள் எல்ல தேவனே என்னை விடுத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் ஒரு குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் இந்த பேச்சில பாருங்க இதல காணப்படுறது எல்லாமே தேவாதி தேவன் எவ்வளவு ஆழமா யோசேப்புக்குள்ள வேர் கொண்டிருக்கிறாரு எஸ் தேவனை குறித்த அறிவு தேவனுடைய நோக்கத்தை குறித்த அறிவு தன் வாழ்க்கை குறித்த தேவ சித்தத்தை குறித்து பேசுறாரு ஆமென் அவங்களை பார்த்தேன்னா அவங்களை சத்தம் போடல அதுக்கு பதில தேவ சித்தம் தேவ சித்தம் பா இதெல்லாம் ஆமென் அப்படினு சொல்லி சித்தத்தை குறித்து அவரிடத்துல பேசின பொழுது அவர் வாயில இருந்து எந்த ஒரு சீற்றமும் வரல ஆமென் யோசேப்பட பேசினப்போ தேவன் எவ்வளவு ஆழமா தேவனுக்குள்ள இந்த தேவனுடைய காரியம் எவ்வளவு ஆழமா இந்த யோசேப்பட வாழ்க்கையில வேறு கொண்டிருக்கு அப்படிங்கறத தெரியுது பளிச்சுன்னு சிலர்கிட்ட பேசினா ஆழமான புண்கள்ல இருந்து நாற்றம் வருது ஆனா சிலர்கிட்ட நாம பேசினா அவங்களுக்குள்ள வேறு கொண்டு இருக்கிற கிறிஸ்துவனுடைய வாசனை வருது வேறு வாசனை சிலட்ட பேசினா அழுகி நாற்றம் எடுக்கிற புண்ணு சிலட்ட பேசினா அதுல ரிலீஸ் ஆகிறது கிறிஸ்துவை அறிகிற அறிவுடைய வேர் வாசனை வேர் வாசனை ஆமென் வேர் வாசனை யோசேப்பு பேசுறாரு பேசின உடனே அதுல தெரிகிறது எல்லாமே என்ன அவருடைய வேர்களின் வாசனை எந்த சீற்றமும் இல்ல தேவனுக்குள்ள யோசேப்பு அடைஞ்சிருந்த மாற்றம் மகத்தானது அந்த மாற்றம் தேவன் அவருக்குள்ள ஆழமா ஊடுருவினதுனால அவருடைய வேர்கள் யோசேப்புக்குள்ள ஆழமா ஊடுருவினதுனால யோசேப்புக்குள்ள நிகழ்ந்திருந்த மகத்தான மாற்றம் அது என்ன வந்தாலும் கலங்கிடாமல் இடுக்கண்டேனம் ஸ்தோத்தரிப்பேன் அறிவை கடந்த தெய்வீக அமைதி அறிவை கடந்த தெய்வீக அமைதி அடிமை வாழ்வின் கேடயமே அடிமை வாழ்வின் கேடயமே மனசு கிறிஸ்துவுக்குள்ள ஆழமா வேறு கொண்டிருந்தா அது இந்த வேர்ல இருந்து அவருடைய வாசனை அவரோட வாசனை எஸ் அந்த வாசனையில கசப்பு இல்ல அந்த வாசனையில எரிச்சல் இல்ல அந்த வாசனையில எந்த பழி வாங்குற உணர்ச்சி இல்ல அந்த வாசனையில எந்த விதமான சங்கடங்களோ வலிகளோ இல்ல அது சகலரையும் ஆதரிக்கிற வாசனை ஆமென் அது சகலரையும் போஷிக்கிற வாசனை அது சகலரிடத்திலும் பட்சமாய் பேசுகிற வாசனை வாசனை ஆதரிக்கிறான் ஆதரிப்பன்றாரு பட்சமா பேசுறாரு ஜீவ ரட்சனைங்கிறாரு பெரிய ரட்சிப்பு பெரிய ரட்சிப்புங்கிறாரு அப்படின்றாரு உங்க வம்சம் அழியாதபடிங்கிறாரு எல்லாம் பாருங்க இதெல்லாம் மனுஷனுக்கு இந்த மாதிரி பேச வரவே வராது அதுலயும் காயப்பட்ட மனுஷனுக்கு இந்த மாதிரி பேச்சு எட்டாக்கணி எஸ் வாழ்க்கையில் அநீதிக்கு மேல அநியாயத்தை அவமானத்துக்கு மேல அவமானத்தை நெருக்கத்துக்கு மேல நெருக்கத்தை சந்திச்ச ஒரு பாத்திரத்தோட வாயில இருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வர்றதுக்கு வாய்ப்பே கசப்பு எரிச்சல் கோபம் பழி வாங்கணுங்கிற அந்த ஒரு வெறி வேகம் அதான் காணப்பட்டிருக்கணும் ஆனா ஏன் காணப்படல தேவன் யோசேப்பனுடைய மனதுல ஆழமாய் ஊடுருவிருந்த ஆமென் சொல்ல ஆமென் ஆமென் சொல்ல ஆமென் அப்ப இந்த பழிக்கு பழி வாங்குறது நம்மளை தவறா நடத்தினவங்களை நாமளும் தவறா நடத்தணுங்கிற அந்த ஒரு கோபம் அது பயங்கரமானது அது நாற்றத்தோட தொடர்புடைய ஒரு சீற்றம் தீமை செஞ்சவனுக்கு நன்மை செய்யறதுங்கிறது மாற்றத்தோட தொடர்புடைய கிறிஸ்துவின் வாசனை ஆமென் சபிச்சவனை ஆசீர்வதிக்கிறது இந்த சீர்ற மாம்சத்துக்கு வராது இது என்ன மாம்சம் நாற்றத்தோடு தொடர்புடைய
சீற்றத்தை கக்கிர மாம்சம் எஸ் இந்த fleshly thoughtல காணப்படுறது எல்லாமே புறையோடி போன பொன்கள்ல இருந்து வருகிற நாற்றம் அதுதான் இந்த வாயிலிருந்து இந்த பார்வையிலிருந்து என்னுடைய செயல்கள்ல இருந்து எப்படி வெளிப்படுது சீற்றமா வெளிப்படுது சோ நம்மளை நமக்கு அநியாயம் பண்ணவங்களை நம்ம குரோதமா பேசினவங்களை நம்மளுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தினவங்களை நம்மளை அவமானப்படுத்தினவங்களை நம்மளை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்தின ஒரு நபரை மன்னிக்கிறது அவனிடத்துல பட்சமாய் பேசுறது அவனை ஆசீர்வதிக்கிறது இது எல்லாம் இந்த மாம்சத்துக்கு வரவே வராது யாரா இருந்தாலும் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை மாம்சத்திலிருந்து நம்மளால செய்ய முடியாது மன்னிக்க மாம்சபலம் உதவாது பட்சமாய் பேச மாம்சத்துக்கு தெரியாது யாரையும் ஆதரிக்க மாம்சத்துக்கு அழிக்க தெரியும் ஆனா ஆதரிக்க தெரியாது எஸ் அவருடைய வாழ்க்கைய நாசம் பண்ணி போட தெரியும் ஆனா கிறிஸ்துவ அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்த தெரியாது எஸ் பொல்லாத மாம்சம் பொல்லாத மாம்சம் சோ இந்த பழி வாங்குற எண்ணம் வெறுப்புனால வெறி பிடிச்ச எண்ணம் இதையெல்லாம் நம்மளால மேற்கொள்ளவே முடியாது இங்கதான் நமக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக சக்தியோட உதவி நமக்கு தேவைப்படுது எஸ் கிருபையின் ஆண்டவர் கிருபையின் கிறிஸ்துவானவர் இந்த பகுதியில் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு எஸ் அநியாயம்னா என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும் அநீதினா என்னங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் நன்மை செய்து பாடுபடுறதுன்னா என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் தெரியும் நம்முடைய நிலைமையிலிருந்து அந்த காரியங்களை அவர் நமக்காக அனுபவித்தவர் எஸ் அப்ப நமக்கு என்ன மாதிரி ஈடு செய்றார் அப்படின்னா அவரை அறிகிற அறிவு அதை நமக்கு அருளி செய்து அந்த அறிவு நமக்கு உண்டாகிற பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை செய்யறார் எஸ் அந்த அறிவு உண்டாகிற பொழுது அவரே நமக்குள்ள ஆழமா வேர் கொள்றாரு ஆமென் கிறிஸ்து எப்படி வேர் கொள்றாரு ஆழமாக ஆமென் சொல்லு ஆமென் சரி நமக்குள்ள ஆழமாய் ஊடுருவி செல்கிற அவருடைய வேர்கள் அந்த வேர்களுக்கு தான் நமக்குள்ள நீண்ட காலமா புறையோடி போயிருக்கிற நம்முடைய மனப்புண்களை ஆற்றக்கூடிய அருமருந்த அந்த வேர் தான் ஆமென் புறையோடி போன காயங்களை ஆற்றக்கூடிய அருமருந்து கிறிஸ்துவின் வேர் அந்த வேர்ல அவ்வளவு சுகம் இருக்கு எஸ் அந்த வேர்ல அவ்வளவு குணமளிக்கிற வல்லமை இருக்கு அந்த வேர் எவ்வளவு பெரிய கசப்பையும் அதுல இருந்து நம்மளை விடுவித்துக் கொள்ள அந்த வேரோட தயவனால நமக்கு சாத்தியம் முடியும் அது ஒரு அருமருந்து எது கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவு அருமருந்து ஆமென் ஆமென் நல்ல கவனிங்க நாபால் தன குரோதமா பேசின காரியம் சீறிட்டார் யாரு தாவீது தாவீது ஆனா அந்த சீற்றம் அவருக்குள்ள எப்படி தணிஞ்சிச்சு அப்படின்னா அபிகாயில தேவனை அனுப்பி அபிகாயில் மூலமா அவர் சொன்ன ஆலோசனையை கேட்டப்ப தேவனுடைய வேர்கள் தாவீதுக்குள்ள ஆழமா என்ன செஞ்சிருச்சு ஊடுருவிச்சு ஆமென் சொல்ல ஆமென் அந்த வார்த்தை தாவீதுக்குள்ள ஊடுருவி சென்ற உடனேயே அந்த சீற்றம் உடனே என்ன செஞ்சிருச்சு தணிஞ்சிருச்சு கேள்வி தனியாத சீற்றம் அடி பணியுமா வருஷ கணக்கா எனக்குள்ள காணப்படுகிற ஒரு தனியாத சீற்றம் அடிபணியுமா அடிபணியுமா ஆண்டவர் பணியுங்கிறாரு ஓம்பலத்துல பணியாது என் வாசனையை கண்டா பணியாததும் ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும் பணிஞ்சிரும் அடிபணியும் அடிபணியும்
நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம். ஆனா நம்ம எத்தனை பேருக்குள்ள அவருடைய வார்த்தை ஊடுருவுது? எத்தனை பேருக்குள்ள அவருடைய வார்த்தை ஊடுருவுது? ஒரு செய்தி ஒரு ஒரு மணி நேரம் கேட்கிறோம், அல்லது அரை மணி நேரம் கேட்கிறோம், கேட்டுட்டு அப்படியே போறதில்லை. அந்த வார்த்தையை நாம கேட்கிற பொழுது அந்த வசனம், அந்த வெளிச்சங்கள் நமக்குள்ள ஆழமா என்ன செய்யணும், ஊடுருவுகிற அனுபவத்துக்குள்ள நாம கடந்து வரணும். ஆமென் சொல்ல. ஆமென். எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்னா, கேட்ட செய்தியில கடந்து வந்த வார்த்தை நம்ம மனசுல போய் நச்சுன்னு உட்காந்துரும். அது உள்ள வர்றப்ப அதை எதிர்த்து நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. விரு 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 விருன்னு உள்ள ஊடுருவோம். எஸ் ஊடுருவி நல்ல சிங்காசனம் போட்டு உட்காந்துக்கிறோம். அந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தை நம்ம மைண்ட் விட்டு என்ன செய்யாது, போகவே போக. நம்மளுடைய எண்ண ஏக்கம் எல்லாமே அதையே சுத்தி 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 வரும். ஒரு சந்தோஷமோ ஒரு சமாதானமோ நமக்குள்ள பொங்கும். அதை தியானிக்க தியானிக்க, அதை மறுபடியும் நினைக்க நினைக்க, கிறிஸ்துனுடைய ஜீவன் அப்படி எனக்குள்ள அப்படி என்ன சொல்றது, அதை நம்மளால நல்லா என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். முடியும். அந்த அந்த மாதிரி அனுபவம் நமக்குள்ள எப்பொழுதெல்லாம் நிகழ்கிறதோ அந்த அனுபவம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன, ஏய் நான் உனக்குள்ள ஊடுருவிட்டு இருக்கிறேன். ஆமென். நான் உனக்குள்ள ஆழமா ஊடுருவுறேன்டா. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மாதிரி அனுபவத்துலதான் நமக்குள்ள அப்படி நம்மள மிரட்டுகிற, நமக்குள்ள எழுகிற சீற்றம் எல்லாமே அந்த நமக்குள்ள ஊடுருவுகிற கிறிஸ்துவுக்கு முன்பாக அந்த சீற்றம் அப்படி என்ன செய்கிறது, அடிபணிந்து விடுகிறது. சோ நம்முடைய பலத்தை பயன்படுத்தி நம்மளால தணிக்க முடியாத ஒரு சீற்றத்தை கிறிஸ்து அவருக்குள்ள நமக்குள்ள ஊடுருவி செல்லுகிற கிறிஸ்துவின் வேர்களுக்கு முன்னாடி அடிபணிஞ்சிருது. ஆமென். என்னையே மிரட்டுது, ஆனா எனக்குள்ள வேறு கொள்ளுகிற கிறிஸ்துவுக்கு முன்பாக அது என்ன செய்கிறது, அடிபணிகிறது. என்னை படாபடுத்துற கோபம் அவருக்கு முன்பாக பெட்டி பாம்பா அடங்கிருது. என்ன படாபடுத்துற ஒரு மனுஷன் இச்ச அவருடைய வேர் வாசனைக்கு முன்பாக அப்படி அந்த சீற்றமெல்லாம் தணிஞ்சு சுருண்டுருது. எஸ். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, மரணத்தை ஜெயமாக விழுங்கியவர் அவர்தானே, பாதாளம் முழுவதுமாய் ஜெயித்தவரும் அவர்தானே. அவர் சொல்ல ஆகுமே எல்லாமே நடக்குமே, அவர் சொல்ல ஆகுமே எல்லாமே நடக்குமே, சந்தோஷமாய் மாறிடுமே மாறிடுமே, உண்டுக்கம் சந்தோஷமாய் மாறிடுமே மாறிடுமே. இனி அழவேண்டாம் அழவேண்டாம், இனி அழவேண்டாம் இனி அழவேண்டாம், இனி அழவேண்டாம் அழவேண்டாம், இனி அழவேண்டாம் அழவேண்டாம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் பேரும் மாதவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. சோ அழ வேண்டாம், ஏன் அழ வேண்டாம், ஆழமா அவர் வந்துட்டார் உள்ள. ஆமென். சொல்லுங்க. ஆமென். அப்ப அபிகாயில் பேசி முடிச்ச உடனே அபிகாயில் சொன்ன ஆலோசனை தான் தாவீது மனசுல சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருச்சு. எஸ். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஆழமா அவருக்குள்ள அப்படியே உள்ள ஊடுருவிச்சு. சீற்றம் உடனே என்ன செஞ்சிருச்சு, தணிஞ்சிருச்சு. கிறிஸ்துவுக்குள்ள இது போல வேறு கொள்ளுகிற அனுபவம் இல்லாததுனாலதான் பல சீற்றம் நமக்குள்ள தனிய மாட்டேன்னு. என்னதான் போராடினாலும் என்ன செய்ய முடியல, தனியவே மாட்டேங்குது, அடிப்படையும். அதனாலதான் டெவில் என்ன பண்றான், கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் வேர் கொண்டு வளர்கிற அனுபவத்தை அவன் விரும்புறதே இல்லை. அதுதான் அவனுக்கு நஞ்சு. எஸ்.
கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டு வளர்கிற அனுபவம் பிசாசுக்கு என்னது? நஞ்சு. நஞ்சு. ஆனா நமக்கு அது என்னது? பெரிய ஒரு விசேஷம், அருமருந்தது. நம்முடைய மனதை சத்ரு ஒரு கற்பாறைய போல கடினப்படுத்தி இருக்கலாம். கசப்பு, வெறுப்பு, காயங்கள், இந்த மாதிரிப்பட்ட மனுஷிக எண்ணங்களால நம்முடைய இருதயம் என்ன செஞ்சிருக்கலாம்? மனுஷனுக்கு விரோதமா கடினப்பட்டு இருக்கலாம். சிலருக்கு விரோதமா நம்முடைய மனசு என்ன செஞ்சிருக்கு? அப்படியே இறுகி போய் கல்லு மாதிரி இருக்கு. அவங்க மேல நமக்கு கடுகளவு கூட இறக்கம் வர்றதே இல்லை. அந்த மாதிரி நம்முடைய மனதை சத்ரு மனுஷீக எண்ணங்களில் கொண்டு அப்படியே கடினப்படுத்தி வச்சிருந்தாலும், கடினப்பட்ட நம்முடைய மனசுக்குள்ள கிறிஸ்துவின் வேர்களால ஊடுருவி செல்ல முடியுங்கிறதே அவன் அறிஞ்சிருக்கிறான். ஒரு பக்கம் நம்மளை என்ன செய்யறான்? நல்ல மனசை கல்லு மாதிரி ஆக்கிறான். கல்லு மாதிரி ஆக்கிட்டு அவன் இன்னொரு காரியத்தை குறிச்சு பயப்படுறான். கல்லு மாதிரி ஆக்கிட்டேன், இனிமே எதுவும் உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அவனால கக்கரிக்க முடியல. ஏன்னா நான் கல்லு மாதிரி ஆக்கிட்டேன். இப்ப இந்த கல்லு மாதிரியான இருதயத்துல ஆண்டவருடைய வசனம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா, இந்த கடினமான இருதயத்தை கூட அந்த அவருடைய மெல்லிய வேருக்கு ஊடுருவி சொல்லக்கூடிய வலிமை உண்டு. ஆமென். என்ன உண்டு? ஊடுருவி செல்லக்கூடிய வலிமை உண்டு. அதனால அவன் என்ன சொன்னா? ஜீசஸ் குறிச்சு கேள்விப்படு, சர்ச்சுக்கு போ, ஆராதனையில பங்கெடு, ஜெபத்தில் உட்காரு, செய்திய கேளு, ஆனா எதுவும் உள்ள போக கூடாது. எஸ், நீ உள்ள இருக்கணும் ஆலயத்துக்குள்ள, ஆனா உனக்குள்ள எதுவும், ஆனா உனக்குள்ள எதுவும் போயிடக்கூடாது. நம்ம சில சமயங்கள்ல, சில சமயங்கள்ல, பல சமயங்கள்ல ஆலயத்துக்கு உள்ள இருந்துமே நமக்குள்ள எதுவுமே போக மாட்டேன்னுதா? எஸ், அது அது பிசாசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதை நீ கேட்டாலும், இயேசு குறிச்சு எதை கேட்டாலும் கேட்கலாம், ஆனா உனக்குள்ள அது நுழையவே கூடாது. கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ கேள்விப்படு, நீ கேள்விப்படுகிற எந்த ஒரு காரியமும் உனக்குள்ள வேர் கொண்டு விடவே கூடாது. எஸ், ஏன் வேரை குறிச்சு சத்ரு பயப்படுறான்னா, கீழே வேர் போறப்பதான் ஒரு வளர்ச்சியே ஸ்டார்ட் ஆகுது. எஸ், வருஷ கணக்கா ஆலயத்துல இருந்து வளராதது எதை குறிக்குது? கீழே வேர் பார், வேர் பிடிக்கல. எஸ், வேர் கொள்ளாத எந்த ஒரு செடி என்ன செய்யாது? வளராது. எஸ், வளராதது எதுவும் விளையாது. எஸ், கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க முடியாது. அப்போ நீ அவரை குறிச்சு கேள்விப்படு. ஜஸ்ட் ஒரு கதை மாதிரி கேட்டுட்டு போயிரு. சமயத்துல ஒரு சகோதரர் என்னோட பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னாரு, நம்ம பயங்கர வேதனை இல்ல கஷ்டத்துல நம்ம வந்திருக்கிறோம். அண்ணம் அவர் சொல்றாரு ஒரு வசனத்தை, அவர் நிலைமையிலிருந்து இப்படிதான் போதிக்கணும். அதனால ஒரு ஊழியரை இருந்து இப்படிதான் ஜனங்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி அப்படி கொண்டு போகணும். அவர் நிலைமையிலிருந்து அதை செய்யறாரு. ஆனா நம்ம கஷ்டம் நமக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப நான் ஒரு பிடிப்பு இல்லாம ஏதோ நம்ம கேட்கணுங்கிற விரக்தியோட தானே நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா கொஞ்ச நேரத்தில் அப்படி சரசரன்னு அந்த வார்த்தை எனக்குள்ள உள்ள ஊடுருவிச்சு பாருங்க, எனக்குள்ள இருந்த மன அழுத்தத்தை, அந்த சங்கடத்தை அப்படி பிடுங்கி போட்டுருச்சுனே அப்படின்னு. ஆமென். ஏதோ நீங்க எங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நீங்க சொல்றீங்கன்னு என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. தேவன் பேசுறார், இப்போ தேவன் என்னோட இடைபெடுகிறார், என்னால் அதை எதிர்த்து நிற்க முடியல. உள்வாங்க தான் முடிஞ்சு. அந்த வேர்டு உள்ள உள்ள வர 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 என் மனசுல இருந்த அழுத்தம், பிரஷர், சங்கடம் எல்லாம் சட்டுன்னு ரிலீஸ் ஆயிடுச்சுனே அப்படின்னா. எஸ், ஆமென் சொல்லு. ஆமென். அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் எப்படி ரிலீஸ் ஆகுது? அவர் எனக்குள்ள வேர் கொண்டா அந்த அழுத்தம் என்ன விட்டு ரிலீஸ் ஆகும். எஸ், அவர் எனக்குள்ள வேர் கொள்ளுகிற அனுபவம் எனக்கு இருக்குன்னா
இந்த மன புண்களை என்னால ஆற்றிக்கொள்ள முடியும் முடியும் சோ மெல்லிய வேறு வேர் இருக்கு பாருங்க ஆணி வேர் அது எப்படி வேர் போல மெல்லிசானது எதுவுமே இல்ல அவ்வளவு மெல்லிசு எது டைனி ரூட் அவ்வளவு மெல்லிசு சொல்லுங்க மெல்லிசு மெல்லிசு மெல்லிய வேர் மெல்லிய வேர் انا கடப்பற அவ்வளோ வலிமையா நீங்க யோசிச்சு பாருங்க உன் மனசு கல்லு மாதிரி ஆயிருச்சுடா என்னால ஒண்ணும் செய்ய முடியல தேவ தூதர்களே எடுங்கள் அந்த கடப்பாறையை என்று சொல்லி ஒரு கடப்பாறையை கையில் எடுத்துக்கொண்டு என் மனக்கடினத்தை குத்தி உடைத்தாரா உடைக்கவே இல்லை எதையாவது உடைக்கணும்னா நமக்கு உடனே கண்ணுக்கு தெரியாது கடப்பாறை என்ற கடப்பாறை வச்சு குத்தி உடைக்கிறது வேற ஒரு மெல்லிய வேறு ஊடுருவுனதுனால உடையிறது வேற ஆமென் ஆமென் அப்ப பரிசுத்த ஆவியானவர் சேலஞ்ச் பண்றார் ஏப்பா ஏ பிள்ளைங்க மனசை நீ எவ்வளவு கடினப்படுத்தினால் நினைச்சுக்க படுத்திக்க கல்லுலையும் கல்லாக்குனாலும் பரவாயில்ல அவ்வளவு டைட்டாக்கு ஆனா நான் கடப்பாறை எடுத்துட்டு வந்து அவனை குத்தி உடைப்பேன் மட்டும் என்ன செய்யாத நினைச்சிடாத என் பிள்ளைங்களை நான் சந்திக்க வர்ற விதமே விசேஷமான விதத்துல சந்திப்பேன் நீ எந்த மனசை கல்லாக்கி கடினமாக்கி வச்சிருக்கிறியோ அந்த மனசுல என் பிள்ளைங்க எனக்கு இடம் கொடுக்குறப்ப அவங்களுக்குள்ள நான் ஆழமா வேர் கொண்டு வேர் கொண்டு அவங்களுடைய மனதை உடைக்கிற ஒரு அன்புள்ள இரக்கமுள்ள ஆதரிக்கிற பட்சமுள்ள ஒரு தேவன் எவ்வளவு கேட்கறதுக்கு மனசுக்கு எப்படி இருக்கு பாருங்க கிறிஸ்தனுடைய மெல்லிய வேர்கள் எனக்குள்ள ஊடுருவி சென்றதால நான் உடைக்கப்பட்டவேங்கிற ஒரு சாட்சி இருக்கு பாருங்க அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற சாட்சி ஆமென் எவ்வளவு பெரிய மனக்கடினமா இருந்தாலும் சரி யாரு வந்தாலும் இனிமே அவரை ஒண்ணு செய்யவே முடியாது ஆனா அந்த மனுஷன் இயேசுனுடைய வசனத்துக்கு இடம் கொடுப்பானா ஜீசஸுக்கு இடம் கொடுப்பானா அவனுக்குள்ள வேறு கொள்ளுகிற நம்முடைய கிறிஸ்துவானவன் அவன் எவ்வளவு பெரிய விதத்துல அவனுடைய மனதை அவன் கடினப்படுத்தி வச்சிருந்தாலும் சரி இந்த வேர் ஊடுருவுறதுனால அவன் மனசுல காணப்படுகிற இருக்கத்தை கடினத்தை உடைச்சு போடுகிற தேவன் எஸ் ஊடுருவி உடைக்கிறவர் ஆமென் ஆமென் அப்போ அவர் நம்மளை உடைச்சு நொறுக்கி போட விரும்பாம உடைச்சு நொறுக்கி சுக்கு சுக்கா நொறுக்கி போட விரும்பாம நமக்குள்ள ரொம்ப மெல்லிய அளவுல அதே நேரத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா வேர் கொள்ள விரும்புறார் ஆமென் ஆமென் என்ன செய்ய விரும்புறாரு வேர் மெல்லிய வேர் ஊடுருவுறப்ப எவ்வளவு பெரிய பாறையா இருந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது பாருங்க என்ன ஆச்சு எவ்வளவு பெரிய பாறை சொல்லுவாங்கல்ல என்ன பசுமரத்தின் ஆணிக்கு என்னமோ ஒரு நெக்கு விடா பாறை வேருக்கு நெக்கு விடுன்னு அந்த தமிழ்ல ஒண்ணு வரும் நம்ம தமிழ் பாருங்க பதிகின தம்புடு நம்ம தமிழ் எதுக்கும் ஒண்ணுக்கு நெக்கு விடா பாறை எதுக்கு நெக்கு விடுமா பசுமரத்தின் அந்த ஆணி வேருக்கு ஆணியை கொண்டு அடிச்சாலும் உடையாத சில இருதயம் ஆணி வேர் என்ன செய்து ஊடுருவுது எஸ் அவர் ஆணியை கையில் எடுக்கல ஆணி வேறா உள்ள வர்றாரு ஆமென் ஆணி பெருசா ஆணி வேர் பெருசானா ஆணி வேர் பயங்கர ஆணி எப்படி இருக்கு அடிச்சா அப்படி இறங்கி துடிக்க வச்சிரும் எஸ் ஆனா ஆணி வேர் பாருங்க ஆணி மாதிரி ஸ்ட்ராங்கா இல்ல ஆணி மாதிரி கடினமா இல்ல ஆனா ரொம்ப மெல்லிசு ஆனா ஆணி பெருசா ஆணியோட பவர் பெருசா ஆணி வேரோட பவர் பெருசானா ஆணியோட பவரை விட ஆணி வேரோட பவர் தான் பெருசு கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க அவருடைய வேர்கள் நமக்குள்ள ஊடுருவ நாம இடம் கொடுக்கிற பொழுது அது நம்முடைய இருதயத்தை ஊடுருவி என்ன செஞ்சிருது வாழ்க்கையில நிகழ்ந்த மகத்தான மாற்றங்களுக்கு கிறிஸ்துவானவர் நமக்குள்ள ஊடுருவி சென்றதுதான் காரணம்னு
நாம ஒரு சாட்சி சொல்லுவோம்னா அந்த சாட்சி தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற சாட்சி. ஆமென். 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 அந்த அந்த படத்தை போடுங்க, அந்த பாறை படத்தை போடுங்க. நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி சாட்சி வருவதாக. ஆமென். பாறையில இப்படி ஒரு மரமா மரமா என் மனசு இப்படிதான் இருந்துச்சு. இந்த பாறை மாதிரி இருந்துச்சு. இந்த பாறையில ஏதாவது வளருமா? வளரவே வளரும். கிறிஸ்துவனுடைய வேர்கள், மெல்லிய வேர்கள் ஊடுருவுனா இந்த இடத்துல இப்படி ஒரு விருட்சம் வளரும். வளரும். நீங்களும் நான் இப்படித்தான் வளர்ந்த ஆளுக்கு. ஆமென். பாறையில பாருங்க எப்படி ஒரு விருட்சம் சொல்லிச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப என் வாழ்க்கையில நிகழ்ந்த மகத்தான மாற்றங்களுக்கு இந்த மரம் போல கிறிஸ்து எனக்குள்ள ஊடுருணுவதா காரணம்னு ஒரு சாட்சி சொல்ல முடியும்னா இது ஒரு மகிமையான சாட்சி. எஸ். இப்ப பாக்குற இந்த மரம் மகிமையான சாட்சி. மகிமையான சாட்சி. இந்த மரமும் ஒண்ணு, என் வாழ்க்கையும் ஒண்ணு. ஒண்ணு. ஏன்னா சில பேர் வந்து சோலையில தண்ணி வாய்ச்சி வளர்றான், ஆனா நம்மள மாதிரி கடாமுடாங்கிற ஆசாமையெல்லாம் எங்க தண்ணி வாய்ச்ச? பாறையில. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாறை மனசுல வேறு கொண்டாரு பாருங்க. சும்மா நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கோராகி மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும் என் ஜனம் எனக்கெதிராக உருமுறுத்தாலும் நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும் நேசிக்க நீர் இருக்க கவலையே இல்லை. என் போலை துளிக்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. என் போலை துளிக்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லை. நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ, நீங்க போதோ, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ, நீங்க போதோ, நீங்க போதோ எனக்கு. மாற்றம் நிகழல ஆனா நாற்றம் தொடருது. எஸ். மாற்றம் நிகழல ஆனா இது தொடருது. நாற்றம் தொடருகிறது. நாற்றம் நாளுக்கு நாள் அதிகமாகுது. முதல்ல ரூமுக்குள்ள அடிச்சிச்சு, இப்ப வீட்டு வரைக்கும் அடிக்குது, இப்ப தெரு வரைக்கும் அடிக்குது, இப்போ ஊருக்கே நாரி போச்சுன்னு சொல்ற பாருங்க. அந்த மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள வேறு கொண்டு வளர்ற அனுபவம் இல்லை. ஆனா என்ன அனுபவம் இருக்கு? பகை வளருது, கோபம் வளருது, எரிச்சல் வருது, இச்சை வளருது, என்னென்னமோ வளருது, வளர்ந்துருக்கு, வளர்ந்துட்டு இருக்கு, இன்னும் வளரும்னு பயம் வேற இருக்கு. ஆனா கிறிஸ்துவ குறிச்சு நான் கேள்விப்படுற காரியம் எது எனக்குள்ள வளருது? நேத்து கேட்ட சத்தியம் இன்னைக்கு வளருதா? போன வாரம் கேட்ட சத்தியம் இன்னும் வளருதா? அது என்ன விட்டு போல, என்ன விட்டு அகலல, அது வேறு பிடிக்குது. அந்த அனுபவத்தை நிமித்த நான் வளர்ற அந்த வளர்ச்சி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கிளாடி சமையற பிலிப்பு திமோத்தி அவங்க கணவர் கிரஹாம் ஸ்டேன்ஸ் மூணு பேரை உயிரோட ஜீப்ல வச்சு துடிக்க துடிக்க எரிச்சு கொண்டாங்களே, எரிச்சு கொண்டாங்க. நம்ம தேசத்துல ஒடிசாவில் அந்த அந்த அது வந்து கொடூரத்தின் உச்சம். அதெல்லாம் கொடூரம் இல்லை, கொடூரத்தின் உச்சம். ஒரு பக்கம் புருஷனை எரிச்சிட்டாங்க, ஒரு பக்கம் ரெண்டு பிள்ளைகளை பிள்ளைகளை எரிச்சிட்டாங்க. இது கொடூரத்தின் உச்சம். உச்சம் இவ்வளவு பெரிய உச்சத்தில் இருந்த அந்த தாய்
மீடியா எதையாவது பார்த்து சீர்னாங்களா? இல்லவே இல்லை. தங்களுக்கு கொடுமை செஞ்ச மனுஷங்களுக்கு குறதமா ஒரு சீற்றத்தை வெளிப்படுத்தினாங்களா? இல்லவே இல்லை. ஏன்னா கிறிஸ்து ஆழமா உள்ள என்ன செஞ்சிருந்தாரு? வேர் கொண்டிருந்தார், ஊடுருவி இருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அத பார்த்து இந்த தேசம், ஒட்டுமொத்த தேசமும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சுச்சே. இந்த படுபாதக செய்த செயல்களை செஞ்சவங்களை நினைச்சு எனக்கு கோபம் இல்லை, எனக்கு அதிர்ச்சியா இருக்குன்னு தான் சொன்னாங்க. I am upset but I am not angry அப்படின்னாங்க. இதான் வேரோட பல. ஆமென். கிறிஸ்துவ நமக்குள்ள ஆழமா வேர் கொண்டிருக்கிற பொழுது என் வாயிலிருந்து வருகிறது கோபத்துக்கு அடுத்த சீற்றம் அல்ல, அவருடைய பாஷை, அவருடைய வாசனை, அவருக்குள்ள நான் அடைஞ்சிருக்கிற மாற்றம், மகத்தான மாற்றம். ஆமென் சொல்லு. ஆமென். இதுதான் ஆன்மீக பலம். இது மனுஷ பலம் அல்ல, இது கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்ட ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற ஆன்மீக பலம். ஆமென். கிறிஸ்து நமக்கு போதிக்கிற ஆன்மீக பலம் கொடூரத்தை விட, உச்சக்கட்ட கொடூரத்தை விட உச்சமானது. எஸ். ஹல்லேலூயா. சபிக்கிறவன் ஆசீர்வதி, துன்பப்படுத்துறவனுக்கு நன்மை செஞ்சுட்டு போ. இதெல்லாம் வந்து கொடூரத்தின் உச்ச ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உச்சத்தை பார்க்கல உச்சமான ஒரு ஆன்மீகத்தை இயேசுவானவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போல நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போயிட்டாரு. ஆமென். அதுக்கு அவரே ஒரு முன்மாதிரியா இருந்துட்டு போயிட்டாரு. இதாண்டா நான் நடந்த பாதை, இதாண்டா என்னுடைய அடிச்சுவடு, இந்த அடிச்சுவடுல நீ நடந்தாத்தான் என்னுடைய உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எஸ். வாசனை, வாசனை, அவர் அறிகிற அறிவின் வாசனை. இந்த வாசனை இந்த மனுஷனுக்கு சாத்தியமா? சாத்தியமே இல்லை. ஆனா எனக்கு ஏன் இது சாத்தியம் அப்படின்னா, அந்த அளவுக்கு அவர் எனக்குள்ள வேறு கொண்டதால எனக்குள்ள கடந்து வந்த அவருடைய பலன். ஆமென். இது என்னோட பலன் இல்ல. எஸ். இது நான் ஆராதிக்கிற என் ஆண்டவருடைய பலன், எனக்குள்ள வேறு கொண்ட என் கிறிஸ்துவனுடைய வாசனை. என்னால மற்றவங்களை போல சீர முடியாது. எஸ். ஆமென் சொல். ஆமென். அப்ப சிலர் கேட்கலாம், அப்பனா என்ன வளைஞ்சு போல் சொல்றீங்களா? என்னனால என்ன வளைப்பாங்க? நான் வளைஞ்சிட்டே இருக்கணுமா? சமயத்துல ஒரு கோட்டை ஒரு பாஸ்டர் எனக்கு அனுப்பி இது சரியான்னு கேட்டிருந்தார். ஒரு எல்லை வரைக்கும் தான் நாம் வளைந்து போக முடியும். அதற்கு மேல் வளைந்து போனால் ஒன்று அடிமையாக வேண்டும், இல்லை என்றால் உடைந்து போக வேண்டும். இது சரியான்னு கேட்டிருந்தாரு. நான் உடனே தவறு, இது சரியில்லைன்னு சொல்லிட்டேன். ஒரு அளவுக்கு மேலதான் வளைய முடியும். அதுக்கு மேல வளைஞ்சா ஒண்ணு என்ன ஆகணும்? அடிமையாகணும், இல்லைன்னா உடைஞ்சு போகணும். உடைஞ்சு போகணும். ஒரு அளவுக்கு மேல வளைச்சா உடைஞ்சு போவேன்னு சொல்றது வேற. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வேறு கொள்ற அனுபவம் இருக்கும் பாருங்க, அது இருக்கிறவனை எவ்வளவு வளைச்சாலும் அவன் வளைய மாட்டான், வளையறது இல்லை, அவன் ஒடிய மாட்டான். எஸ். அவன் அடிமையாவும் ஆக மாட்டான், அனுபவம் இருக்குன்னா அந்த செடி என்ன செய்ய போகுது? விளைய போகுதுன்னு அர்த்தம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப ஒரு அளவுக்கு மேல நம்மளை இஷ்டம் போல வளைச்சுக்கிட்டே போலாம், அப்படியே காலம் போற அவனை வளைச்சே வச்சிருக்கலாம்னு நினைக்கிறது பகற்கனவு. ஏன்னா மேல என்ன வளைக்க பாக்குறான், ஆனா எனக்கு கீழே ஒண்ணு நடக்குது. ஆமென். கண்ணுக்கு தெரியாம உள்ள ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது? உள்ளுக்குள்ள நான் வேறு கொள்றேன். உள்ளுக்குள்ள நான் வேறு கொள்றதுனால கண்ணுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சிருவேன் சொல்லுங்க? விளைஞ்சிருவேன். அப்ப நான் அந்த பாஸ்டருக்கு நான் பதில் சொன்னேன், நம்மளை வளைக்கிறவங்க நமக்கு முன்னாடி வணங்கி நிற்கும்படி நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சு விளைய வச்சிருவாரு. நீங்க வேறு கொள்ற அனுபவம் உள்ள மனுஷங்க தெரியாம உங்களை வளைக்கிறாங்க. உங்க வளைக்கிற
அந்த மனுஷங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே தேவன் உங்களை விளைய செய்வார். Yes. நீங்க விளைஞ்சு நிப்பீங்க. விளைஞ்சு நிக்கிற உங்க முன்னாடி உங்களை வளைச்சவன் பூரா சொல்லுங்க வணங்கி நிற்பான். வணங்கி நிற்பான். உங்களை வளைக்கிறவங்களுக்கு தேவன் கொடுக்கிற பதிலடி அவருடைய அபரிமிதமான விளைச்சல். எப்படி சொல்றீங்க? அதான் வளர்றீங்கல்ல டெய்லி நீங்க. ஆமென். வேர் கொண்டு வளர்றீங்கல்ல. இந்த அனுபவம் இருக்கிறப்ப நீங்க நிச்சயமா கீழே வேர் பற்றுகிறதுனால நீங்க மேல கனி கொடுத்து தான் ஆகணும். உலகத்தை பலனால நிரப்பித்தான் ஆகணும். என்ன மாதிரியான பலன்? ஊரை நிரப்புற பலனா? வீட்டை நிரப்புற பலனா? யாக்கோபு கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுத்து பூமியை தன் பலனால் நிரப்பும் காலம் வந்தது. யாக்கோபே நீ வேரூன்றுவா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா. யோசேப்பு வேர் பிடிச்சு பலன் கொடுக்க ஆரம்பிச்சப்ப பலன் எங்க வரைக்கும் போச்சுங்க? உலகம் எகிப்துக்கா? இல்ல அந்த வம்சத்துக்கு மட்டுமா? இல்லை. பூமியை சொல்லுங்க. பூமியை தன் பலனா நிரப்பும் காலம் வரும். அந்த யாக்கோபு கீழே வேர் பற்றி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதிரி வேர் பற்றி பூமியை தன் பலனால் நிரப்பும் காலம் வரும். அந்த வசனத்திடுங்க. யாக்கோபு கீழே வேர் பற்றி. தேங்க்யூ யாக்கோபு. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய். வளைக்கிறவங்களுக்கு தேவன் கொடுக்கிற பதில் விளைச்சல். காய்த்து கனி தருவா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவா. என் மகனே நீ வேரூன்றுவா, என் மகளே நீ வேரூன்றுவா. அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகள் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. இன்னும் நான் உன்னை நினைக்கின்றேன், இன்னும் நான் உன்னை நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. என் மகனே நீ வேரூன்றுவா, என் மகளே நீ வேரூன்றுவா, என் மகனே ஜீஸஸ் வேரூன்றுவா. கீழே வேர் பற்றினா மேலே கனி கொடுத்துதான் ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். விளைய வேண்டதுக்கு என்ன நிச்சயம்? கீழே வேர் பிடிச்சா மேல கனி கொடுத்துதான் ஆகணும். ஆமென். இட்ஸ் எ ப்ராசஸ். எஸ். அது இல்லாம என்ன இல்ல, கனி கொடுக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டு ராஜாக்கள் 19:30 யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்து இருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அந்த வேர்ட் பாருங்க. Israel shall blossom and send forth shoots and fill the whole world with fruits. Yes. In the fruit of the knowledge of the true God. Amen. Of the knowledge of the true God. Amen. Amen. உங்க மூலமா தேவனை அறிகிற அறிவின் வாசனை world wide release ஆகும். Amen. சொல்லுங்களேன். A global impact. உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும்.
ஆமென் சொல்லு. ஆமென். இதுக்கு தான் இத்தனை வருஷமா வேர் கொண்டார். எஸ். இதுக்கு தான் இத்தனை வருஷமா வேர் கொண்டுகிற அனுபவம். இத்தனை காரியங்கள் மத்தியிலே நீங்க வேர் பிடிச்சது எதுக்கு அப்படினா உங்க வீட்டை பலனால் நிரப்பல்ல உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென் சொல்லு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்புறீங்களா நீங்க? நம்புறோம். ஆண்டவரே இதை நீங்க செய்ய போறதுக்காக உங்க கொடான கொடி. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். யோசேப்பு அப்படி தான் நிரப்பினா. எதை? உலகத்தை. உலகத்தை பலனால் நிரப்பும் ஒரு நாட்கள் யோசேப்புக்கு வந்தத போல. வளைக்கிறியா? வளைச்சுக்கோ. ஆனா உனக்கு ஒன்னு தெரியாது, நான் உள்ள வேர் பிடிச்சிட்டு இருக்கிறேன், உள்ளுக்குள்ள நான் வேர் கொள்றேன். இந்த அனுபவத்தினுடைய முடிவுல வெளிப்படுகிற அந்த பலன், பூத்து குலுங்குற அந்த பலன், காய்க்கிற அந்த பலன் எதை நிரப்ப போது? உலகத்தை. உலகத்தை பலனால் நிரப்பும். உலகளாவிய தாக்கம் வந்துச்சு அப்படின்னா ஆறாத புறையோடி போன புண்ணு யாருக்கு? யோசேப்புக்கு. 13 வருஷ புண்ணு ரணா. ஆனா அதன் முடிவுல வந்து நிக்கிறப்போ அவனுக்குள்ள எந்த ரணத்தை சீல சலத்தை பார்க்க முடியல. அவனுக்குள்ள ஆழமாய் ஊடுருவி இருந்த தேவனுடைய deeply penetrated roots of Jesus. Yes. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி. பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர். இந்த நாட்கள்ல ஆண்டவரே எங்களோடு பேசின இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ரணமா ஆழமா புறையோடி போன புண்களோட போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே அநேக பிள்ளைகளோடு இன்னைக்கு நீங்க பேசி நான் உனக்குள்ள ஊடுருவுகிற பொழுது நீ காய்த்து பூ பூத்து குலுங்கி உலகத்தை பலனால் நிரப்புவாயின்னு எங்களை என்கரேஜ் பண்ணி எங்களை அனுப்புறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை உயிர்ப்பிச்ச இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே, உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்லுகிறோம். ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறவங்க, யாருக்கும் தெரியாத விதத்தில் கடன்கள் இருக்கிறவங்க, பல வருஷக்கணக்காக அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைங்க, வெளி உலகத்துக்கு வளைக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்க இருதயத்தின் அடியாளத்தில் நீங்கள் அவங்களுக்குள்ள வேறு கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் வேறு கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த மாதிரி கடன்களை கிடக்கிற யோசேப்புகள் வெளியே வருவார்களாக. இது போல நாடோடியாய் திரிகிற தாவீதுகள் ஆண்டவரே தங்களுடைய சீசன்ல கடந்து வருவார்களாக. அவர்கள் மூலமாய் ஆண்டவரே பூக்கிற பூவும் காய்க்கிற காயும் பலன்களும் உலகத்தை நிரப்பத்தக்க விதத்துல ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிச்சு விளைய செய்ய போறதுக்காக நன்றி. அந்த நாட்கள்ல வளச்சகம் பூரா வணங்கி நிப்பான்னு சொல்றீங்களே, அதுக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வார்த்தைகளை தந்து இந்த காலை நேரத்தில் எங்களை பிளஸ் பண்ணதுக்காக உமக்கு நன்றி. எந்த தடை இல்லாமல் இன்னைக்கு இதை நாங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ண எங்களுக்கு நீங்கள் பாராட்டின கிருபைக்காக நன்றி அப்பா. எல்லாவற்றிற்கும் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ.